இனிமே கண்ண முடித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாய் ஷார்ஜா உள்ளிட்ட நாடுகளில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நேற்று சென்னையிலிருந்து துபாய் குவைத் ஷார்ஜா நாடுகளுக்கு இரு மார்க்கமாக சென்று வரும் பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன கனமழை இன்னும் ஓயாததால் இன்று இரண்டாவது நாளாக துபாய் குவைத் ஷார்ஜா வழித்தடத்தில் பனிரெண்டு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா ஏர் அரேபியா பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தவிர அபுதாபி ஷார்ஜா துபாய் நாடுகளுக்கு இயக்கப்படும் ஒரு சில விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக சென்னை வந்து மீண்டும் சென்னையிலிருந்து தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன இதனால் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் சென்னை ஏர்போர்ட்டில் பெரும் தவிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் நேற்று இரவு துபாயிலிருந்து சென்னை வந்துவிட்டு மீண்டும் இரவு பத்து மணிக்கு துபாய் புறப்பட வேண்டிய எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் திடீரென ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதனால் காத்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் ஆத்திரமடைந்து ஏர்போர்ட்டில் உள்ள எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அவர்களை சமாதானப்படுத்திய விமான நிறுவன அதிகாரிகள் மழை தொடர்ந்து பெய்வதால் பயணிகள் பாதுகாப்பு காரணமாகவே விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன அங்கு வானிலை சீரடைந்ததும் உடனடியாக விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் இப்போது விமான சேவை ரத்தாகி உங்களை அவதியடைய வைத்ததற்கு மன்னிப்பு கேட்பதாக கூறினா் ஆனாலும் பயணிகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சென்னை ஏர்போர்ட்டில் பரபரப்பு ஏற்பட்டது அங்கு வந்த ஏர்போர்ட் அதிகாரிகள் மோசமான வானிலை சமயத்தில் பயணிகளுடன் விமானம் அங்கு செல்வதில் பாதுகாப்பு இல்லை உங்கள் நலன் கருதி தான் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக விளக்கி பயணிகளை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்